வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பத்தி பார்க்க போறோம் பாக்கியஸ்ரீ? இன்னைக்கு நாம வந்து மலைய மாருதம் அப்படின்ற ராகம் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மங்களகரமான ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில விடிய காலையில பாடக்கூடிய ராகம், அதிகாலையில அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சக்கரவாகத்தோட ஒரு ஜன்ய ராகம். இன்னொன்னு, இது ராமப்ரியா அப்படின்ற ராகத்துல இருந்து கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு ராகத்தோட நோட்ஸும் இதில் கிடைக்கிறதுனால ஒரு டவுட்டில் தான் இப்போ வரைக்குமே. அது ரெண்டுமே கலந்துருக்கு. சக்கரவாகம் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, பட் ராமப்ரியா ஒரு டவுட் இருக்கலாம் அப்படின்றதுல வச்சிருக்காங்க. சரி, ஸோ இந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோடும் பார்த்துருவோமா? சரி க ப த நி சா சா நி த ப க ரி சா இது நான் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஜன்ய ராகம் தான் சொன்னேன். இதுல வந்து ஒரு நோட் தான் நமக்கு கம்மி, அதனால அது அவுடவ அவுடவ ராகம். அவுடவ 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 ராகம். அது அவுடவ ராகம்ங்கறால அஞ்சு ஸ்வரங்கள் மேலையும் நமக்கு ஆரோகணமும் அஞ்சு ஸ்வரம் தான் வரும், அவரோகணமும் அஞ்சு ஸ்வரம் தான் வரும். இந்த ராகத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பக்தி பாடல்கள் டிவோஷனல் சாங் பார்க்க முடியுமா? கண்டிப்பா. கற்பக மனோகர கற்பக மனோகர கற்பக மனோகர காத்தருள் கிருபாகரா கற்பக மனோகர காத்தருள் கிருபாகரா கற்பக மனோகர காத்தருள் கிருபாகரா கற்பக மனோகர காத்தருள் கிருபாகரா. நம்மளோட ஒரு ஒரு ராகத்துக்கும் சங்கதி வந்து நிறைய போயிட்டே இருக்கும். இதுல வந்து நமக்கு 10-15 மேல இருக்கு. இந்த சிவனுக்கான ஒரு கிருதி அப்படின்னு சொல்லலாம். ஓ சரி. ஸோ இந்த எப்பவுமே ஒரு ராகத்தை பத்தி பார்க்கும்போது அதோட ஒரு பயன்கள் பார்ப்போம், பெனிஃபிட் பார்ப்போம்ல. இந்த ராகத்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எனக்கு கேட்கும் போது. எப்போவுமே நீலாம்பரிய ராகம் வந்து எதுக்கு பயன்படும், நல்லா தூங்க வைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ராகத்தை கேட்கும் போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் ஒருத்தர் இருந்தார்னா அவர் எழுப்பக்கூடிய ராகமாக இது இருக்குது. இப்போ ரொம்ப நேரம் யாராவது தூங்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ராகத்தை போட்டால் எந்திரிச்சிருவாங்க போல். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இந்த ராகத்தில் சொல்கிறாங்க. கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சவனே இந்த ராகத்தை கேட்கும் போது கொஞ்சம் எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தில் வந்து திரைப்பட பாடல்கள் ஏதாச்சும் இருக்கா? பாடலாம். எதுக்காக இன்னும் பார்த்த இவன் நெஞ்சில மெல்ல மெல்ல பூத்த மழை போல வந்து நீட்ட ஏதோ சொல்லுறது இல்லை இல்லை ஆசை ஏதோ சொல்ல ஒன்றும் தேவையில்லை ஆவலை சொல்லும் முன்ன நான் அறிவேன் காதலை அள்ளிக்கொண்டு போற நல்ல ஆம்பலை அழும்புதான் தாங்கலை எதுக்காக என்ன நீயும் பார்த்த இவன் நெஞ்சில தான் மெல்ல மெல்ல பூத்த. இமான் சார் பண்ணியிருப்பா. இதில் நம்ம நிறைய பாட்டு கேட்டுருப்போம், அடியே என்ன ராகம் கூடமரெல்லாம் கேட்டிருப்போம். இது ரொம்ப ரேராக தான் இருக்கும், நம்ம நிறைய பேர் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை இந்த பாட்டு. அதே மாதிரி ஒரு செங்கோட்டை படம்னு நினைக்கிறேன், அதில் வந்து பாடு பாடு பாரத பண்பாடு மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு பாடு பாடு பாரத பண்பாடு மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. ஒரு தேசபக்தி பாட்டு, நம்ம இந்தியாவை பத்தி ஒரு ஒரு ஃபாரினர்கிட்ட பெருமையை சொல்ற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கும். அதே மாதிரி கண்ணனே நீ வர காத்திருந்தேன் ஜன்னலை பார்த்திருந்தேன் கண் விழி தாமரை பூத்திருந்தேன் என் விழி பூத்திருந்தேன் ஒவ்வொரு ராத்திரி வேலையிலும் மன்னவன் ஞாபகமே அந்திப்பகல் கன்னிமயல் உன்னருகே கண்ணனே நீ வர காத்திருந்தேன் ஜன்னலை பார்த்திருந்தேன். இந்த ராகத்தில் என்ன அற்புதமான பாடலாக இருக்குது.
எப்போவுமே வந்து அந்த ராகத்தை முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இறுதி பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேள்வி பதில், நேயர்கள் சில கேள்விகள் கேட்பாங்க சங்கீதத்தை பற்றி, அதை பற்றி நம்ம வந்து எளிமையாக எப்படி புரிய வைக்க முடியுமோ புரிய வைப்போம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, கர்நாடக இசையை பற்றி நிறையா சொன்னீங்க எப்போ உருவாச்சு அதெல்லாம், அதே மாதிரி ஹிந்துஸ்தானி ராகம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டார். ஹிந்துஸ்தானி வந்த ராகங்கள் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 12ஆம் நூற்றாண்டுகள்லேருந்தே ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போவே உருவாக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து அப்போ வந்து ஒரு பெர்ஷியா அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்குது, அவங்க நாடு பயன்படுத்துகிற ஒரு இசை, அந்த இசையோட ஒரு கலந்த மாதிரி ஒரு ராகமாக இருந்திருக்கு நம்ம இந்துஸ்தானி ராகம்லாம். அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் கொஞ்சம் அறிவு வந்து முழுசாக இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா இந்துஸ்தானி ராகம், அந்த கலர் டோட்டலாக சேஞ்ச் இருக்கு. முதல்ல வந்து அந்த முகலாய அந்த டைமில் அவங்க ஆண்டாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து கொஞ்சம் அந்த அவங்க பெர்ஷியா இசையோட கலந்த மாதிரி அந்த நம்ம இந்துஸ்தானி ராகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுகளில் அப்படியே மருவி ஃபுல்லாக உருமாறி நம்மளோட இப்போ இந்திய கலருக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல்லாக மாற்றிருக்காங்க, எல்லாமே ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு ராகத்தோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி நன்றி.